தலைவனே முகாம்போ, நீ இதுவரை சொன்னதெல்லாம் சரி, இறுதியாக சொன்னதுதான் இடறுகிறது. இதில் இடறு என்ன இருக்கிறது? படை இருந்தால்தானே படை தளபதி இருக்க முடியும். இருப்பதோ மூவர், அதில் முகாம்போ தலைவர். மீதி இருவரில் துர்முகி தளபதி என்றால் நான் படையா? தனி ஒருவன் எப்படி படையாக முடியும்? நல்ல வேடிக்கை இது. துர்முகி என்னவள்? நீ எனது அடிமை. என் கட்டளைக்கு கீழ்ப்படிவது உன் கடமை. படிந்தேன் முகாம்போ. இன்றிரவு ஓய்வெடுத்து விட்டு நாளை பணியை தொடங்குங்கள். உத்தரவு. தெரியலங்க. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, நான் போய் பார்க்கறேன். யார் லதா? உள்ள வர சொல்லு. எதுக்கு வர சொல்லணும்? இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. வெளியில நிக்க வச்சு பேச முடியுமா? உள்ள வர சொல்லு. உள்ள வாங்க. பரவாயில்லம்மா, நான் இங்கேயே இருக்கேன். நீ போய் என்னன்னு கேளு. போ. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த நேரத்துல எதுக்காக வந்தீங்க? எத்தனை வருஷமா இருந்தா என்னம்மா, எந்த நேரமா இருந்தா என்ன? உன்னை பாக்குறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? ஊர் உறங்கினதுக்கு அப்புறம் உருவம் தெரியாம வந்து உரிமைய பத்தி பேசும்போது நமக்குள்ள உறவு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாதா? லதா, என்ன பேசுற? பரவாயில்ல மாப்பிள, அவ பேசட்டும். இந்த ஊர் பேசினதையே தாங்கிக்கிட்டேன். அவ பேசுறது என்னால தாங்கிக்கவா முடியாது? தாங்கிக்கிறேன்.
எப்படி மார்க்க ஒரு மனைவியா இருக்க நான் ஒரு தாயா கேக்குறமா உன்னோட மகளா என்னால பதில் சொல்ல முடியாது குதர்க்கமா பேசாதலடா இத பாரு இனி எப்படி பேசினாலும் எதை பேசினாலும் இனி எதுவும் நடக்க போறது இல்ல அம்மா எல்லாத்துக்கும் பரிசீலனை இருக்கும்போது பாசத்துக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன பொணத்தை மறுபடியும் போஸ்ட்மார்டம் பண்ணலாம் ஆனா பழக்க வைக்க முடியாது உறவு பொணம் இல்லமா அது உயிர் அதம் போயிடுச்சே அது எங்கேயும் போகலம்மா இங்கே தான் இருக்கு உன் உயிர் எங்கிட்டயும் ஏன் உயிர் உன்கிட்ட இந்த அம்மா இருக்கு அம்மா நீ ஏதோ என் பழைய போட்டோவை பார்த்துட்டு வந்து பேசுறேன்னு நினைக்கிறேன் இல்லம்மா நம்ம பாசத்தோட ஆழத்தை வச்சு பேசுறேன் வீட்டுக்கு வாமா பாட்டி உன்னை பார்க்கணுமா இல்லம்மா நான் யாரையும் பார்க்க மாட்டேன் எங்கேயும் வர மாட்டேன் அப்படி இல்ல சொல்லாதம்மா வேற எப்படி சொல்ல சொல்றேன் நான் நல்ல விதமா தான சொல்லிட்டு இருக்கேன் லதா இல்லங்க இனி யாரை பத்தி எதுவும் ஆக போறது இல்ல யார் என்ன பண்ணாலும் நாம எழுந்து எழுப்ப சரி பண்ண முடியுமா முடியுமா முடியும் அது உன் பாட்டியால முடியும் உடஞ்ச பாணியே வேணும்னு அடம் பிடிக்காத லதா கடைசி காலத்துல உன் பாட்டி உனக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு போய் பாத்துட்டு வா நீ வராம இருந்துட்டு உன் பாட்டி உன்ன பார்க்காமலே செத்து போயிட்டா அந்த பாவமும் உன்னை வந்து சேரணுமா லதா வாமா வாலதா போலதா போயிட்டு வா வாமா லத்தா ஆண்டி சாரதா பாட்டியும் இந்த நேரத்துல வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள என்ன லிங்க் நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்போம் பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க என் பேத்தி லதா எல்லாரையும் வெறுத்துட்டு கல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காளே இத்தனை வருஷத்துல பெத்தவங்களையோ தூக்கி வளர்த்த என்னையோ பார்க்கணும்னு அவளுக்கு தோணி இருக்காதா தோணி இருக்கும் ஆனா ஒரு ஊருக்குள்ள இருந்தும் பார்க்க மனசு வேணுமே அப்பனை போலவே பொண்ணும் பிடிவாத காரியாச்சே எப்படி வருவா ஒருவேளை என் மருமக போய் கூப்பிட்டாலாவது என் பேத்தி என்ன பார்க்க வருவாளா வருவா என் பேத்தி என்ன பார்க்க கண்டிப்பா வருவா என்னம்மா பழைய ஞாபகம் வந்துருச்சா
இப்ப அதையெல்லாம் யோசிச்சு என்னமா பிரயோஜனம்? அப்பா வரத்துக்குள்ள நீ பாட்டியை பார்த்துட்டு போயிடுமா? இப்படி திருட்டுத்தனமா வர அளவுக்கு நான் அப்படி என்னமா பெரிய குத்தம் பண்ணிட்டேன்? அம்மாடி, தழும்பு கலர்னா பிரணம் தானே ஆகும். ஓ, உங்களுக்கு அதுக்குள்ள தழும்பாயிடுச்சா? ஆனா எனக்குள்ள இன்னும் பிரணமாவே இருக்கு. அம்மாடி, இது எல்லாத்தையுமே மறக்க வேண்டிய விஷயம். அம்மா, என் புருஷனை ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்ணால பாத்துட்டு இருக்க எப்படிமா மறக்கிறது? எதை மறக்க முடியும்? என்ன பேசிக்கிறாங்க, ஒண்ணுமே கேட்கலையே. அம்மாடி, மறுபடியும் இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா. பாட்டி உனக்காக உள்ள காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அப்பா வரதுக்குள்ள பாட்டியை பார்த்துட்டு போயிடுமா? வாமா. வாமா பாட்டி. லதா, அம்மாடி லதா. சரி, உள்ள போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு ஜன்னல் வழியா போய் பார்க்கலாம். சொல்லுங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? கட்டையில போற வயசுல நான் எப்படி இருந்தா என்ன? நீ எப்படி ரசாத்தி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்களும் 100 வருஷம் ஆரோக்கியமா இருப்பீங்க. எதுக்கு எதுக்கு நான் 100 வருஷம் இருக்கணும்? இப்பவே என் கண்ணால பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டேன், காதால கேட்க கூடாதெல்லாம் கேட்டுட்டேன். போதும்மா, எல்லாம் போதும். சலிச்சு போச்சு, வெறுத்து போய் உட்காந்துருக்கேன். எப்படி கலகலப்பா இருந்த குடும்பம் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. திசைக்கு ஒருத்தரா பிரிஞ்சு போயிட்டாங்க, சில பேர் உயிரோடையே இல்ல. பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதம், எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம். பிடிவாதத்தால தானே இவளுடைய வாழ்க்கையே பாடா போச்சு. இவ வாழ்க்கை மட்டுமா பாடா போச்சு, எல்லாருடைய வாழ்க்கையும் பாடா போச்சு. போதாத குறைக்கு அந்த கயல் வழி வேற ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியலையே. பாதிக்கப்பட்டவ பழிவாங்கதான் செய்வா. என்னடி பேச்சு பேசுற? அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டு போயிருந்தான்னா அவ எதுக்காக நீ பாதிக்கப்பட போறா? எல்லாம் விதி சாரதா, விதி. விதி யார விட்டுச்சு? சரி, விட்டு தள்ளு. ஏண்டி இத்தனை நாள் கழிச்சு என் பேத்தி வந்திருக்கா, அவகிட்ட 4 வார்த்தை சந்தோஷமா பேச வேண்டாமா? நீ உட்காருமா, இந்த பாரு. நீ போய் லதா வரான்னு பால் கொழக்கட்டை பண்ண சொன்னேன்ல, போய் எடுத்துட்டு வா. போ, பாட்டிய பார்க்கணும்னு இப்பதான். அப்பா வந்துட்டாரே. சங்கரம் வந்துட்டானா? ஆமா, இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா பயப்படாத, இது வந்துடுறேன். என்ன சாரதா, ஏன் வெளியே வந்து நின்றுட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, உள்ள புழுக்கமா இருந்தது, கரண்ட் போயிருந்தது, இப்பதான் வந்தது. பாட்டி வாங்க, நாம போய் பாப்போம். ஏற்கனவே உங்க அப்பா கோபக்காரண்டி. இல்ல பாட்டி, நாம போய் பாப்போம் வாங்க. விதி யார விட்டது? தெரியும். முதல்ல என்ன கொண்டு போட்டுடுங்க, அதுக்கப்புறமா இவளை கொல்லுங்க. தேவப்பட்ட அதையும் செய்வேன்.
இப்போ உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள உன பார்த்தேன், நான் பேச மாட்டேன். என் அருவா தான் பேசும். மரியாதை ஓடி போயிடு, ஓடி. என்ன என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க, உள்ள போங்கன்னு சொல்றல்ல, வாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் உன் பின்னாடி வந்தேன். எனங்க இவர் மாறவே மாட்டாரா? ஏன் இப்படி ஒரு கொலவெறியோட இருக்காரு? காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். வா, போலாம். வா. லதா வீட்டுக்கு போய் விசாரிப்போம்.